ஓடி ஓடி உழைத்த ரசிகர்களுக்கு விருந்து வைத்து ரசித்த சூர்யா. மிக்ஜாம் கோர தாண்டவத்தில் களப்பணியாற்றிய ரசிகர்களை விருந்து வைத்து கவனித்த சூர்யா. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் தமிழகம் இருவேறு மழை வெள்ள பாதிப்புகளை சந்தித்தது. ஒன்று மிக்ஜாம் புயல், மற்றொன்று திடீரென ஏற்பட்ட வானிலை மாற்றத்தால் பெய்த பெருமழை. இந்த மழையினால் தென் மாவட்டங்களில், குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. அப்போதுதான் கள்ளம் இறங்கினார்கள் நடிகர் சூர்யாவின் ரசிகர்கள். பாதிக்கப்பட்ட ஏராளமான பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி களப்பணியில் ஈடுபட்டனர். அப்போது நடிகர் சூர்யா மற்றும் அவரது தம்பி கார்த்திக் உள்ளிட்டோர் 10 லட்சம் ரூபாயை நிவாரணத் தொகையாகவும் வழங்கியதை பார்த்தோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கள்ளம் இறங்கிய சூர்யாவின் ரசிகர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்தனர். இந்த நிலையில் நடிகர் சூர்யா சென்னை தியாகராயர் நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களப்பணியாற்றிய தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்த 10 பேரையும் நேரில் அழைத்து பாராட்டி ஊக்கப்படுத்திய சூர்யா அவர்களுக்கு விருந்தளித்து அழகு பார்த்தார். 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அவர்களது குடும்பத்தோடு வந்து விருந்து அருந்தி சென்றனர். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். தீயை நீ பகிர்ந்தாலும்